ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன புசு புசுன்னு வச்சுட்ருக்கேன்னு தான் நான் பார்க்குறீங்க. இதை பாருங்கள், இவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, ஏன்னா 4000 நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது. ஆமாங்க, இதுக்கு பேர் தான் முடவன் ஆட்டுக்கால். இதை சைவம் ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது பெரிய பெரிய மலைங்களுக்கு இடுக்கில் இருக்க பாறையில் தான் வளருமாங்க. இதுக்கு ஃபேமஸான ஒரு ஏலகிரி, கொல்லிமலை இந்த மாதிரி இடத்துல தான் நிறையவே வளருமாங்க. சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதோடய தோள்களெல்லாம் முதல்ல சீவணுங்க. இது தோல் ரொம்பவே ரஃப்பாக இருக்கும், நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது சீவறதுக்கு. ஆனால் நமக்கு உடம்புல சரியாகணும்னா இதை பண்ணி தாங்க ஆகணும். இது சீவறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிட்டேன், ஆனால் ரிசல்ட்டு நல்லாவே இருந்துச்சுங்க. இப்போ நான் பாருங்கள், கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பண்ணலாம் இப்படி தாங்க இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பண்ணதுக்கப்புறம் கர்ணக்கிழங்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இது அப்படியே நம்ம எப்பயும் இஞ்சியெல்லாம் வெட்டுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் பீஸ் பீஸாகவே வெட்டிப்போம். இது நிறைய நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நல்லாவே குணப்படுத்துவாங்க. அதுக்காக தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கி. இது 4000 நோயை சரி பண்ணுவாங்க. இப்போ வயசானவங்களாம் அந்த கொம்பு வச்சு நடப்பாங்கல்ல, அவங்க கூட இதை 1 வீக் குடித்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்மாங்க. அப்புறம் இது எல்லா இடத்துலையெல்லாம் கிடைக்காதுங்க, தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல தான் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்காடு, கொல்லிமலை இங்கே தாங்க இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. மலை இருக்குல்ல அங்கே, அதனால் அங்கே தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த சூப்பை செய்கிறதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த முடவ நாட்டுக்காலை எடுத்து வச்சுக்கலாங்க. இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுக்கணும். ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச முடவ நாட்டுக்கால் எல்லாத்தையும் போடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியையும் கட் பண்ணி வச்சோன்னு அதையும் போடுங்க. இந்த சூப்பை சாப்பிடணும்னு நினைக்கும் போது அப்படியே வாயிலாம் ஒரு ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சா எப்படி இருக்கும் அப்படியே இருக்குங்க. பச்சை மிளகாவும் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 மிளகு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்பூன் எடுத்து பாருங்க, நல்லா மசிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை பற்ற வச்சுட்டு அது ஹீட் ஆகணுங்க, எண்ணெய் புகுத்தக்கூடாது. அது நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணுங்க. மிக்சியில் இருந்ததெல்லாம் குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக குக்கிங் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். அதே எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதையும் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களோட உப்புக்காரம் தகுந்த மாதிரி நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எது அதிகமாக இருக்கோ நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, இந்த சூப்புக்கான ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதை நம்ம மூடி போட்டு வச்சுருவோம்.
இதோட விசில் போட்டு நான் ஒரு மூணு விசில் வச்சேங்க. இதை அப்படியே விட்டுருங்க, நம்ம காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கணும். காலையில் இருந்துச்சு அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி அது கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாங்க. ஏன்னா சில்லுனு குளிக்க ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சூடாக குளித்தா நல்லாயிருக்கும்ல, அதனால தான். இப்போ நம்ம நைட்டெல்லாம் இது வச்சதுனால இதோட சாறு ஃபுல்லாக இதில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் போயிருக்காது. இது கொஞ்சம் சூடானவுடனே இது ஒரு வடிகட்டியில் நல்லா வடிக்கலாங்க. இது இந்த மாதிரி திக்காக அடியில் நின்றோம், நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலரி கொடுத்தோம்னா அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குங்க. வடிகட்டி முடிச்சோடனே இப்படி தாங்க இருந்துச்சு, ஒரு வழியாக சூப்பு பண்ணி முடிச்சிட்டேன். இதை நான் வீட்டில் போட்டு கொடுத்தா எல்லாரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.